தமிழ்நாட்டில் மீண்டும் பொது போக்குவரத்துக்கு அதிரடியான தடையை விதிக்க போறதை இப்போ ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு அந்த செய்தியை பத்தின முழு விவரங்களையும் இந்த நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்களுக்கு மேலாக இந்த கொரோனாவுடைய பாதிப்பு காரணமா மக்கள் எல்லாருமே அதிகமான சிரமத்துக்கு உள்ளாயிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா கடந்த சில மாதங்களா கொரோனாவுடைய இரண்டாவது அலை காரணமா தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கவும் பட்டிருக்காங்க ஓரளவு இப்போதான் இந்த கொரோனா கொரோனாவுடைய பாதிப்பானது படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கனால தமிழக அரசாங்கம் தமிழக மக்களுக்காக லாக்டவுன்ல இருந்து பல தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க அதுல குறிப்பா பொது போக்குவரத்துக்கு பல மாவட்டங்களுக்கு அதிரடியான தடையை நீக்கிருக்காங்க பொது போக்குவரத்துக்கான அனுமதியை வழங்கப்பட்ட வெகு சில நாட்கள்லயே இப்போ தமிழ்நாட்டுல மீண்டும் கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல பாதிப்போட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கியிருக்கான் அது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பேருந்து போக்குவரத்துக்கான அனுமதியை வழங்கப்பட்டது மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் தரப்புல இருந்து இன்னொரு பரபரப்பான செய்தி ஒண்ணு இப்ப வெளியிட்டிருக்காங்களாம் மேலும் தமிழ்நாட்டுல இந்த கொரோனாவுடைய மூன்றாம் கட்ட அலைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதுனால எப்ப வேணா தமிழ்நாட்டுல இந்த பொது போக்குவரத்து மற்றும் பேருந்துக்கான தடையை மீண்டும் அதிரடியா பின்பற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு தீவிரமான ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் தலைமையில கூடிய சீக்கிரமே நடக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல மீண்டும் இந்த பொது போக்குவரத்து மற்றும் பேருந்துக்கான தடையை பின்பற்றப்படணுமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க